ஹாய், சூரை மீன் இல்லைன்னா கேர மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்காக நான் மீன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்காக நம்ம மசாலா தான் தயாரிக்கிறோம். இப்போ நான் இதில் வந்து 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ரொம்ப காரம் இல்லாத மிளகாத்தூள் தான், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதெல்லாம் நம்மளோட கேர மீனில் நல்லா தேய்ச்சி கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். ஒரு 10-15 நிமிஷம் தான் வச்சேன் நான். இப்போ நான் கொஞ்சம் குழியாக இருக்கிற ஒரு சட்டி எடுத்து இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா போட்டிருக்கேன் நான். நல்ல ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபிஷ்ஷுங்க இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சிக்கனெல்லாம் பொரிச்சா இப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். இதுக்கு பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மொறிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம தீ வந்து கொஞ்சம் சிம்மில் வைக்கலாம். அப்புறமா போட்டதுக்கப்புறம் சிம்மிலிருந்து கொஞ்சோண்டு மீடியத்தில் வைக்கலாம். மூடி வைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முறுகிற நல்லா வேகிற வரைக்கும் மூடி வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஒரு சில டைம் அது வந்து தெரிச்சிடும் ஃபேஸில், எப்படியாச்சும் பராமரிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் தான் போட்டிருக்கேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அது தனியாக எடுத்து ஒரு பிளேட்லேக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லாயிருக்கும் நம்ம கேரா ஃபிஷ்ஷுன்னு வந்து கேரா கூரான்னுலாம் சொல்லுவாங்க ஒரு சில இடத்துலலாம். இங்கே நாங்கள் வந்து கேரா ஃபிஷ் தான் சொல்லுவாங்க, கேரா மீன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா சதையோடு இருக்கும், கொஞ்சம் முள் இருக்கும், இது யாருக்கு வேணாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் பீஸு பொரித்த மாதிரியே நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். இந்த நான் வந்து அடுத்த செக்ஷன் கூட போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.